ஏங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க. கார்த்திக் பத்தி நான் உங்ககிட்ட பேசணும். என்ன பேசணும்? அவன் ரொம்ப மோசமானவன். நீங்க நினைக்கிற மாதிரி அவன் கிடையாது. கேக்குறீங்க எப்படியே சாவு, நாசமா போ. நண்பனுக்கு ஒரு வணக்கம். நீங்களும் நம்ம சார கேப்பான இருக்குது. அவனே கேக்கட்டும். என்ன சாப்பிடறியா? கட்டி லைட்டா எனக்கு. அங்க இருக்குது பாரு பணமரம். அங்க போய் உட்காந்து சாப்பிடுறியா? நிறைய ஊத்துறேன். ஒரு சொட்டு சிந்தாம குடிப்பானப்பா. நாமெல்லாம் என்ன சரக்குறேன் எடுத்துருவோம். ஆடுறத பார்த்தா சரக்கெல்லாம் கமுத்துருவானாட்டுருக்கு. முதல்ல நீ ஃபுல்லா ஊத்து கதிர்வேல சொல்லு. சிந்தாம ஊத்து. சரி அவன் ஃபுல்லா அடிப்பான். முன்னாடியே நிறைய மாப்பிள்ள இன்னைக்குதான் சரியான யோசனை சொல்லியிருக்கோம். சரியான யோசனை சொல்லியிருக்கல. தனியாக உட்காந்து யோசிச்சு கரெக்டான ஒரு முடிவு எடு. என்ன சரியா? நான் வரட்டா? பாய் டாமிச்சு.
இவன் சொல்ற ஐடியா கூட ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்க. வர சொல்லிட்டு என்னப்பா பேசாம இருக்க? நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா சொல்லு விஜய். உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன், உனக்கு தெரியும்ல. அப்புறம் ஏன் தயங்குற? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் தெரியும்ல. இதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருந்த? விடுப்பா, கலக்கிடுவோம். சரிப்பா, நான் கிளம்புறேன். தேங்க்ஸ் பா. ஹலோ. ஹலோ, நான் தான் பேசுறேன். யாரு? நான் தான் கார்த்தி பேசுறேன். சொல்லு கார்த்தி, என்ன நம்பர் புதுசா இருக்கு? காயின் பாக்ஸ்ல இருந்து பேசுறேன். ஓ அப்படியா. அத விடு, அந்த ஹைவேஸ் ரோடு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல ஒரு பழைய பில்டிங் இருக்கு, அங்க நீ கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? சரி வர. ஓகே, கண்டிப்பா உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே கார்த்தி, இன்னொரு 15 நிமிஷத்துல வந்தா நல்லா இருக்கும். வர. சீக்கிரம் வர முடியுமா? வந்துடுறேன். சரி, பை. ஓகேம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வா. ஒன்னும் ஆள கணமே, என்னாச்சுன்னு தெரியலையே. அப்பா வந்துட்டான். என்னாச்சு மகா, என்னாச்சு? போன காரியம் சக்சஸ் தானே? என்னாச்சு மகா? என்னாச்சுன்னு கேக்குறியா? என்னம்மா ஆச்சு? இவன் தான் விஜய் ஃப்ரெண்ட் கார்த்திக்ல. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் லிஃப்ட் தர முடியுமா? கொடுத்துட்டா போச்சு, ஏறுங்க வண்டியில. தேங்க் யூ. டே கார்த்தி, உனக்கு மட்டும் எப்படிடா இப்படி தேடி வந்து மாட்டுது? பத்து பத்திரமா உட்காரு. ஓகே. எங்க போகணும்? நீங்க போங்க, நான் சொல்றேன். சொல்றேன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம வர. இந்த இடம் தான். ஏங்க, இது வேற மாதிரி இடமாச்சே. வாங்க, அதுக்காக தானே கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏனுங்க, உண்மையா வரமா? பேசாம சீக்கிரமா வாங்க. இருங்க வர, அதுக்குள்ள அவசரமா? அவசரம் தான். இந்த மாதிரி விஷயத்துக்கு இவ்வளவு படி ஏறணுமா? சொல்லி இருந்தா ஏன் இடத்துக்கே கூட்டி போயிருக்க. வாங்க காப்பே. வரேங்க, அதுக்கே இப்படி இருக்கீங்க, வராமையா போய்டுவேன். இவன் கூட போறோம், விஜய் சொன்ன பொண்ணு வந்துரும்ல. வாங்க. வரேன் வரேன், அதுக்கு தானே வந்திருக்கேன். வாங்க. ஏய், இத விட நல்ல இடம் வேற எங்க இருக்கு? இதுக்கு மேல என்னால வர முடியாது. திரும்பி பார்க்காத போலீஸ் அப்படியே வா. எங்க போயிட்டான்? நம்ம இடம் சொன்னல்ல, ஓடி புடிச்சு விளையாடலாம். ஒரு பையன் வரமாட்டான். நில்றே. வந்து மாட்டிக்கிட்டு எஸ்கேப் பண்ண எப்படி? என்ன ஒண்ணு பண்ணிடாத, இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான். ஓ, இதுக்கெல்லாம் அவன் தான் காரணமா? கை கெட்டினது வாய் கெட்டாம போச்சு. இனிமே இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன கூப்பிடாத. இவே எதுக்கு இப்ப கூப்பிடுறா? ஹலோ. ஹலோ, நான் கவிதா பேசுறேன். ஹைவேஸ் ரெஸ்டாரண்ட்ல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ எங்க இருக்க? இதோ வந்துடுறேன். கார்த்திக் வேட்டைக்கு இன்னொன்னு ரெடி ஆயிடுச்சு. Thank you.
கார்த்தி இவ்ளோ லேட்? அதா வந்துட்டல்ல. எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க? நான் வந்து 15 நிமிஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி வா. கதை ரெடி பண்ணல, பிரிச்சு மேஞ்சு விடுவோம். ஜாக்கிரத, என்னதான் தலைவர் கேட்டு? எது எங்க தலைவர்? யாரு? நான் தான் தலைவர். இவர் பொருளாளர், அவர் செயலாளர். கிழிஞ்சிரும். உங்களை பொருளாளர் செயலாளர் போட்டா விளங்கின மாதிரி தான். ஏண்டா வந்து 4 மாசம் ஆகல, அதுக்குள்ள செயலாளர் பொருளாளர் தலைவர்னு பிரிச்சுக்கிட்டீங்களா? சரி, இயக்குனர் சங்கம் இருக்குல்ல, அந்த யூனியன்ல யாராவது மெம்பர் ஆயிருக்கீங்களா? ஓ, அதுல வேற மெம்பர் ஆகணுமா? என்னடா கேள்வி கேக்குற? ஏண்டா சினிமால எத்தனை யூனியன் இருக்குன்னே தெரியாது, நீங்க வந்து டைரக்ட் பண்ண போறீங்களா? ராஸ்கல், இந்த பார் சாயந்தரத்துக்குள்ள என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணீங்களோ தெரியாது. கதையை ரெடி பண்றீங்க, ஷூட்டிங் போறேன். எழுதாரம்டா, இப்படி பெறாக்கு பாக்குறது. 15 காக்க மேல தெரியுது, ஏதாவது உனக்கு தள்ள போட்டு வைக்குதா?
கைலா கெடுதுற வேலையை பாரு. என்ன ப்ரொடியூசரே, என்ன ஏதாவது புதுசா கதை கிடைச்சதா? ஏன், எதுக்கு? இல்ல, கதை கிடைச்சிருந்தா ஏதாவது படம் பண்ணிருப்பீங்களேன்னு கேட்டேன். அதை விட்டுட்டு தெருவுக்கு தெரு, மரத்துக்கு மரம் உட்காந்து என்ன பார்த்தா கேலி கிண்டலாய் போச்சு. நான் யாருன்னு எழுதிருவோம்ல.